யாதவ டிவி மீடியா தினமும் ஒரு கீதை வாசகம். பகவத் கீதை அத்தியாயம் ஒன்று குருச்சேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் ஸ்லோகம் 11. அயேனேசூ ஸ சர்வேஷு யதாபாகம் அவஸ்தితஹா பீஷ்மம் ஏவாபி ரக்ஷந்து பவந்தஹ ஏவகி படை அணிவகுப்பின் நுழைவாயிலில் தத்தமது போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டனார் பேஸ்மருக்கு முழு பாதுகாப்பளிக்க வேண்டும் பொருளுரை பேஸ்மரது ஆற்றலை புகழ்ந்த துரியோதனன் மற்றவர்கள் தங்களுக்கு குறைவான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக எண்ணி விடுவார்களோ என்று நினைத்து தமது வழக்கமான இராஜதந்திர பாணியில் மேற்கண்டவாறு கூறி நிலைமையை சரிகட்ட முயல்கிறான் பீஷ்மர் ஐயமின்றி மாபெரும் போர் வீரரே ஆனாலும் அவரது முதுமையைக் கருதி எல்லா கோணங்களிலிருந்தும் அவரது பாதுகாப்பை ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டுமென்பதை துரியோதனன் வலியுறுத்தினான் அவர் களத்தில் இறங்கி ஒரே புறத்தில் போரிடுவதை எதிரிகள் பயன்படுத்தி கொண்டு விடலாமல்லவா எனவே மற்ற மாவீரர்கள் தங்களது இடத்தை விட்டு நகர்ந்து வியூகத்தை எதிரிகள் உடைக்க வழிவிடக்கூடாதென்று அவன் எச்சரித்தான் குரு வம்சத்தினரின் வெற்றி பீஷ்மதேவரையே சார்ந்திருக்கிறது என்பதை அவன் ஐயமர உணர்ந்திருந்தான் பட்பல பெருந்தலைவர்கள் கூடியிருந்த சபையில் அர்ஜுனனின் மனைவியான திரௌபதி உடைகளை கலைந்து நிர்வாணமாகும்படி பலவந்தப்படுத்தப்பட்டாள் அப்போது ஆதரவற்ற நிலையில் பீஷ்மரிடமும் துரோணரிடமும் நீதிக்காக முறையிட்ட போது அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தனர் எனவே போரில் அவர்களது முழு ஒத்துழைப்பை பற்றி துரியோதனனுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது இவ்விரு போர்த் தலைவர்களும் பாண்டவர்களிடம் பாசம் கொண்டவர்கள் என்பதை அவன் அறிந்திருந்த போதிலும் சூதாட்டத்தின் போது நடந்து கொண்டதைப் போல தற்போதும் அப்பாசத்தினை முற்றிலும் துறந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறான் ஹரே கிருஷ்ணா